गो। வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிஸ்டர்ஸ் கிச்சனில் பச்சை தக்காளி சட்னி செய்ய போகிறோம். பச்சை தக்காளி சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ரெண்டு பச்சை தக்காளி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் பொரிக்கடலை, பொட்டுக்கடலை, ரெண்டு ஸ்பூன் எள், நாலு பச்சை மிளகாய், மூன்று பூண்டு பருக்கள், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதான் தேவையான பொருட்கள். நம்ம முதல்ல இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து கொடுத்தோம். நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து கொடுத்தோம். ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளித்து கொடுத்தோம். ஒரு க்ரீன் சில்லியையும் பிச்சு போட்டு நல்லா பொரிய விடுதோம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு தாளிச்சத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதான சட்னியை கடுகு உளுத்தம் பருப்பில் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கதான சட்னியை இதில் மிக்ஸ் பண்ணுதோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. இப்போ சூப்பரான க்ரீன் சட்னி ரெடியாகிடுச்சு. இதை சூடான சாதத்துடனும் இட்லி தோசையுடனும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை எப்படி செய்யணுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போய் லிங்க்கை அமைக்கி பாருங்கள். இந்த சட்னியை உங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துங்க.